மற்ற மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு பெருசாக கமெண்ட்ஸ்லாம் அடிக்க தெரியாது. ஸோ நார்மலாக எனக்கு என்ன தோணுச்சுன்றதை வச்சு சொல்கிறேன். இது ஒரு ஓவராலாக ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடிக்கடி நம்மளை அறியாமே நம்ம ப்ளஷ் பண்ணுவோம்ல, சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்மளே ப்ளஷ் ஆகிறதுலாம் எப்போயாவது நடக்கிறது. எனக்கு ஜீவியமும் மணிரத்னமும் வந்துட்டு போனாங்க அந்தந்த சீனில். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கேரக்டர்லாம் மீட் பண்ணுவோமா, இந்த மாதிரி இருக்காங்களா நிஜமாலுமே? இது சினிமாட்டிக்காக பேசாதன்னு சொல்லுவாங்களா, இது வந்து ஆக்சுவலாக அப்படிதான், அதில் ஒரு வகை தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் பார்த்ததில்லை, பட் ஆனால் கவிதையாக இருந்தது. டிரெக்டர் வந்து ஹரி வந்து இதை கவிதையாக தான் படைச்சிருக்காரு, ஒரு ஓவியமாக, அழகான ஒரு ஓவியமாக ரசிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஹரிணி அண்ட் அஜய் காஸ்ட், அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அவங்கள. அதாவது நம்ம பார்த்துட்டே இருக்கணும்ல ஒரு ஃப்ரேம், எல்லா ஃப்ரேம்லேயுமே சரி, ஒரு ஆக்டர்ஸ்க்கு அது இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நினைக்கிறேன். அவங்கள ரொம்ப அழகாக காமிக்கணும்னு நினைக்கிறதுன்றது வந்து கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையுமே அவங்க க்யூட்டாக இருக்காங்கல்ல, பார்க்க அழகாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நிஜில் தினகரன் சொல்லிட்டு கவிதையில் பாட்டு அந்த பாரதிதாசன் கவிதையில் பாட்டு ஆரம்பித்தப்பே நான் வந்து ஃபுல்லாக அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அது அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அது டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோன்லலாம் வச்சுக்கணும்ப்பா, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் பேக்ரவுண்ட், பிஜிஎம்மும் இருக்கட்டும், டயலாக்ஸும் இருக்கட்டும். கேஷுவலாக ஒரு அதான் வேளச்சேரியிலேருந்து பீச் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு நல்ல நம்மளே ஒரு நிறைய மெமரிஸ் நமக்கு நிறைய நடந்திருக்கோம்ல வாழ்க்கையில், அதெல்லாம் கொண்டு வந்து இதில் வைக்கிற மாதிரி இருந்தது. கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா காமிச்ச கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருப்பாங்க. டாக்ஸிக்கில் ரிலேஷன்ஷிப் போயிட்டு வந்தோடனே சில பேர்லாம் லவ்வே வேணாம்ப்பா, எனக்கு பொண்ணே பிடிக்கலப்பா எல்லாம் இருக்கும், பையனே பிடிக்கலப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் லைக் நடக்கும், எல்லாமே வரும் லைஃப்பில், அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அடுத்து நம்ம பிடிச்சதை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். டாக்ஸிக்குள்ளே விழுந்து கடந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணி லைஃப்பை டேமேஜ் பண்ணிக்காமல் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து டெவலப் பண்ணி போ ஒரு கேரக்டராக பில்ட் ஆகிறப்போ அந்த கேர்ள் மாதிரி இருப்போன்னு நினைக்கிறேன். நிறைய தெளிவான ஒரு எண்ணங்களோட அந்த மாதிரி செயல்படுவோன்னு நினைக்கிறேன். அழகுக்கு அவங்க ஒரு ரொம்ப ஆப்டான ஒரு டயலாக்ஸ், அழகுன்ற அந்த முகத்துடைய அழகு இல்லாமல் அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினோட நாலேஜுக்காக அழகுன்னு யோசிச்சிருப்பார். கண்ணதாசனோட கவிதையை மாற்றிடலாம் போல், ஏன்னா அழகுக்கான அடிப்படை வந்து அறிவு தான், நிமிர்ந்தனடையும் நேர்கொண்ட பார்வையும்னு சொல்லுவாங்க, அதுதான் அழகு எல்லாத்தையும். அதே மாதிரி ஃபெமினிசம் பேசுகிறேன்ற பேச்சில் ஃபெமினிசம் பேசிட்டு அப்படியே யாருமே எனக்கு தேவையில்லை, நான் இண்டிவிஜுவல் செல்ஃப் அப்படி செல்ஃபாக எல்லாருமே எல்லாத்தையும் சார்ந்து தான் இங்கே வாழ்கிறோம். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கிறதுன்றது வந்து சும்மா டயலாக்ஸ்க்கு வேணால் சொல்லிக்கலாம். சுற்றி இருக்கிற சரௌண்டிங்காக இருக்கட்டும், நம்ம வளர்ந்த விதமாக இருக்கட்டும், நம்ம 18 வயசு ஆனோடனே நம்ம ஒன்றும் இண்டிபெண்ட்டாக போய் காலேஜ் நானே என் செலவுக்கு பார்த்துட்டு நானே படிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் நம்ம படிக்கிறதில்ல. ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரிலாம் இப்போ வரைக்கும் நம்ம அம்மா அப்பா நம்மளை படிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம டிபெண்ட்டாக தான் இருக்கும், நம்ம அவங்கள பார்த்துப்போம் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எக்ஸ்ப்ரெஷன், அதாவது லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமும் பார்த்திங்கன்னா கவிதையாக தான் இருந்தது எனக்கு, ரொம்பவே கவிதையாக தான் இருந்தது. இந்த ஃபுல் படமுமே எனக்கு ரொம்ப கவிதையாக தான் தெரிஞ்சது. டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு திருப்பி நான் ஏதாவது பெரிய படம் இதே மாதிரி ஃபீல் குட்டாக நிறைய ப்ளஷ் ஆகி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.